ஹலோ மக்களே, வாங்க ஒரு சூப்பரான நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சாஃப்டாக அவ்வளோ யம்மியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப்பில் பச்சரிசி வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 hours வந்து நல்லா ஊறிடுச்சு. அது கூட வந்து நான் ஒரு 1/2 cup வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். அந்த ப்ரௌன் பார்ட் எல்லாத்தையும் நீங்கள் சீவிட்டு அந்த வெள்ளையாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தண்ணி வந்து இவ்வளோ தான் இல்லை, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி வேணாலும் அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் மாவு, அவ்வளோ தான். அது கூட வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நான் ஒரு 3 cup வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவு வந்து மாவு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை வந்து நல்லா ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வரும். அவ்வளோதான், நீங்கள் வந்து ஒரு சின்ன கப் மாதிரி எடுத்துகிட்டு அதில் தோசை ஊற்றுங்க. இது வந்துட்டு நான் ஆயில் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 drops ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த சைடில் அப்படியே எடுத்து கையாலேயே கூட நம்ம அதை எடுத்துடலாம். இதுக்கு வந்து கார சட்னி, தக்காளி சட்னி, இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.